வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சை அரங்குகள் நிரம்பி வழிவதை தவிர்ப்பதற்காக கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள தனியார் வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சை அரங்குகளை வாடகை அடிப்படையில் பெற்றுக் கொள்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த விடயம் தொடர்பான திட்ட அறிக்கையை தயாரித்து உடனடியாக தன்னிடம் கையளிக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவை மீண்டும் பிரதமர் பதவிக்கு நியமிப்பது சம்பந்தமாக பொதுஜன பிரமுன கட்சிக்குள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜான்சன் பெர்னாண்டோ, ரோகிதாபிய குணவர்த்தன, நாமல் ராஜபக்சே ஆகியோர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. தினேஷ் குணவர்த்தன தனது பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்சேவிற்கு வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவே தகவல்கள் கூறுகின்றன. முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே எதிர்வரும் நாட்களில் மீண்டும் இலங்கைக்கு திரும்ப உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளிநாட்டில் இருக்கின்ற பொதுஜன முன்னணியின் அமைப்பாளர் பசில் ராஜபக்சே மீண்டும் இலங்கைக்கு வந்து கட்சியை வழி நடத்துவார் என்று ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால ஹம்ல தெரிவித்துள்ளார். சிறிதளவில் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் கழுகங்கையின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மில்லகந்தை பகுதியில் கழுகங்கையின் நீர்மட்டமானது நேற்று பிற்பகல் 7.97 அங்குலமாக அதிகரித்துள்ளதாகவே திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் எஸ்பிசி ஜகீஸ்வர தெரிவித்துள்ளார். 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தேசிய கட்ட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி நுரலியா, கொழும்பு, காலி, களத்துறை, கேகாலை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களில் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது. மேல் சப்ரகவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது. நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க உள்ளிட்ட இலங்கையின் பிரதிநிதிகள் குழு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் ஹென்றி ஒகாமுராவை சந்தித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்த மாநாடு அமெரிக்காவில் நடைபெறுகின்றது. உத்தேச விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான சர்வதேச நாணய நிதிய நிறைவேற்றுக் குழுவின் ஒப்புதலை பெறுவதற்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அங்கு விவாதிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு நிறுவனங்கள் மக்களிடமிருந்து கொள்ளையடிப்பதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்று ஐக்கிய தேசிய சுயதொழில் பெண்கள் அமைப்பின் தலைவி தம்மிக ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நுகர்வோர் என்ற முறையில் எரிவாயு விலை தொடர்பில் கதைப்பதற்காக நாங்கள் கடந்த வாரம் லாஃப் எரிவாயு நிறுவனத்திற்கு சென்றோம். நுகர்வோர் என்ற முறையிலேயே நாம் அந்த நிறுவனத்திற்கு சென்றோம். எனினும் எம்ஐ நிறுவனத்திற்குள் அனுமதிக்கவில்லை. சுயதொழில் செய்யும் எம்மால் 4,280 ரூபாய்க்கு இருக்கின்ற எரிவாயுவை 5,800 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே நாம் லாஃப் எரிவாயு நிறுவனத்திற்கு சென்றோம் என்றும் தெரிவித்தார். எனினும் எமது கோரிக்கையை சுயமெடுக்காது போலீசாரை வரவழைத்து விரட்டியடித்தார்கள். ஒரு எரிவாயு நிறுவன நுகர்வோர் கொடுக்கும் மதிப்பு இதுவன்றா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கோதுமை மாவுக்கான நிர்ணய விலையொன்றை அறிவிக்குமாறு விதைப்பக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புறக்கோட்டை மொத்த சந்தையில் 290 முதல் 295 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலைகளில் 1 கிலோகிராம் கோதுமை மாவு விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். சிலர் கருப்பு சந்தையில் அதிக அளவில் விற்பனை செய்கின்றனர். இவ்வாறு கோதுமை மாவு விலை நிர்ணய விலையின்றி விற்பனை செய்யப்படுவதால் தமது தொழிற்துறை பாரியளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விதைப்பக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக உணர்ச்சிகளை தூண்டும் மருந்துகளை பயன்படுத்துவதன் காரணமாக ஹோட்டல் அறைகளில் இளைஞர்கள் உயிரிழப்பது அதிகரித்துள்ளதாக கொழும்பு நகர திடீர் மரண விசாரணை அதிகாரியின் அலுவலகத்தின் தகவல்கள் கூறுகின்றன. திடீரென்று உயிரிழக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு நடத்தப்பட்ட பல பிரேத பரிசோதனைகளில் அவர்கள் தமது துணையுடன் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக உணர்ச்சியை தூண்டும் மருந்துகளை பயன்படுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளதாகவே கொழும்பு நகர மேலதிக திடீர் மரண விசாரணை அதிகாரி இரேஷா சமரவீர உறுதிப்படுத்தியுள்ளார்.
அரசாங்கத்தின் அடக்குமுறைகள் மற்றும் அதிகரித்து செல்கின்ற வாழ்க்கை செலவுகளுக்கு எதிராக நீர்கொழும்பு மக்கள் சபை அமைப்பினால் நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டம் நீர்கொழும்பு பெரியமுல்லை சந்தையில் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசாங்கத்தின் அடக்குமுறைகள் அதிகரித்து செல்கின்ற வாழ்க்கை செலவு உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக ஸ்லோக அட்டைகளை ஏந்தி இருந்ததுடன் எதிர்ப்பு கோஷங்களையும் எழுப்பினர். இலங்கையில் காலநிலை மாற்றம் தொடர்பான செயலகத்தை நிறுவ அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. காலநிலை மாற்றத்தை எதிர்நோக்கும் நாடாக இலங்கை இருப்பதால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய காலநிலை அழுத்தங்கள் முகாமைத்துவம் செய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் இந்த அலுவலகம் நிறுவப்படுகின்றது. காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ட்ருவான் விஜயவர்தன தலைமையில் இந்த அலுவலகத்தின் கடமைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாடு இன்று பாதாள குழிக்குள் வீழ்ந்து தவிக்கின்றது. இதற்கு முழு பொறுப்பும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற வகையில் பொருளாதார குற்றம் புரிந்தவர்களுக்கு, பிழையான தீர்மானம் எடுத்தவர்களுக்கு, நாட்டை மோசமான நிலைக்கு தள்ளியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் கோரிக்கொள்ள விரும்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்கள் நவீன கூலி அடிமை தொழிலாளர்களாகவும் தமிழ் சிறுபான்மை இனத்தவராகவும் இலங்கையில் ஒடுக்கப்படுகின்றார்கள் என்றும் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பியுங்கள் என்று சிரேஷ்ட மனித உரிமை ஆலோசகர் ஜூகன் பெர்னாண்டிசுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு ஐநா அலுவலக வளாகத்திலிருந்து செயற்படுகின்ற ஐநா மனித உரிமையாளரின் பிரதிநிதி சிரேஷ்ட மனித உரிமை ஆலோசகர் ஜூகன் பெர்னாண்டோவிற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகரேசன் நேற்று அனுப்பியுள்ள அவசர மின்னஞ்சலில் கோரியுள்ளார். மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் பூச்சியியல் குழு இலங்கையின் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும் புதிய வகை நுழம்பு இனத்தை கண்டுபிடித்துள்ளது. இலங்கையின் மீரிகாவா மற்றும் களத்துறை பிரதேசங்களில் இந்த நுழம்பு இனம் பதிவாகியுள்ளதாகவே சுகாதார நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பெரும் போகத்திற்கு தேவையான யூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய வனவிலங்கு மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பெரும் போகத்திற்கு 150,000 மெட்ரிக் டன் யூரியாவை கொள்ளளவு செய்வதற்கு சமர்ப்பிக்கப்பட்ட விலைமனு கோரலுக்கு அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.